ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் மார்க் கொடுப்பாங்க எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்ற டவுட் நிறைய இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அதாவது டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அந்த ஜாப்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்து குரூப் ஃபோருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உடனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட நிகழ்ச்சி சப்ஸ்கைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டினை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க போங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் வந்து மினிமம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பயப்படாதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நூறு மார்க்குக்கு வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியாது ஏன்னா அறுபத்தஞ்சு மார்க் வந்து அதிலே போயிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ட்டு ஃபுல் மார்க் எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ மார்க் வரும் உங்களுக்கு நூற்றி மார்க் தான் வரும் நீங்கள் நாற்பத்தஞ்சே எடுத்தாலும் நாற்பத்தஞ்சு கீழே தான் எடுக்க எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நூற்றி மார்க் தான் வரும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வராது அதனால என்னடாது மினிமம் மார்க் வந்து நாற்பத்தஞ்சு மார்க்கு நீங்கள் தமிழை நாற்பத்தஞ்சு எடுத்தால் தான் அடுத்தது வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏன்னா இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் படித்தாவே நீங்கள் வந்து அபோவ் செவன்ட்டி அபோவ் வந்து தாராளமாக செவன்ட்டி இல்லை எயிட்டி அபோவ் வந்து தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் வந்து அந்த மார்க்கு கூட குறைய குறைய வாய்ப்பு இருக்குது அதனால படிக்காதவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஏன்னா நாற்பத்தஞ்சு மார்க் கம்மியாக இருக்கிறது வந்து பிரச்சனை பயப்பட படிக்கிறவங்க கண்டிப்பாக இருந்து டென்த் வரைக்குமே படித்தாலே நீங்கள் எண்பது அபோவ் வந்து தாராளமாக எடுக்கலாம் அதனால் நாற்பத்தஞ்சு கம்மியாக இருக்குது அப்படின்றத பயம் தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கட் ஆஃப் வந்து இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயருக்கு வந்து கட் ஆஃப் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஏஓ விஏஓக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா பிசிபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு கட் ஆஃப் எடுத்தால் போதும் அதே ஃபீமேலுக்கு வந்து நூற்றி அறுபத்திரெண்டு அதே எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஃபீமேலுக்கு வந்து நூற்றி அறுபது இதே பிசி முஸ்லீம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்திரெண்டு மேலுக்கும் ஃபீமேல் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இதே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி அறுபத்தொன்னு ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது அதே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நூற்றி அறுபது ஃபீமேலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தேழு இதான் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இப்போ வந்து முப்பது பர்சன்டேஜ் நாற்பது அதனால வந்து உங்களுக்கு வந்து அது இது கொஞ்சம் ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் வந்து டிஃபர் ஆகலாம் கம்மியாகலாம் இல்லைன்னா அதிகமாகவும் ஆகலாம் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக நிறைய சான்ஸ் இருக்குது இதுவே ஃபா இதுவே பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டு அதுக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டும் ஃபீமேலுக்கு வந்து நூற்றி நாற்பது மார்க் எடுக்கணும் அதுவே பிசி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க்கும் ஃபீமேல் வந்து நூற்றி முப்பத்திரண்டு மார்க்கு எடுக்கணும் அதே எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி முப்பத்தஞ்சும் ஃபீமேல் வந்து நூற்றி முப்பத்தி நாலு மார்க் எடுக்கும் அதுவே பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி இருபத்தாறு ஃபீமேல் வந்து நூற்றி இருபத்தொரு மார்க் எடுக்கணும் அதுவே எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி இருபத்தி நாலும் ஃபீமேல் வந்து நூற்றி இருபத்தோரு மார்க் எடுக்கணும் அதுவே எஸ்சி அருந்ததினர் அந்த இருந்தீங்கன்னா இருபத்தி மூணு மார்க்கும் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் அதுவே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி இருபத்தஞ்சு வந்து நூற்றி இருபது மார்க்கும் எடுக்கணும் இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸ்டெனோடைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி மார்க் எடுத்தாலும் நீங்க அந்த ஸ்டெனோடைபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ஜாப் வந்து கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட்டு டைபிஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா மேலுக்கு நூற்றி எழுபத்திரெண்டு ஃபீமேல் வந்து நூற்றி எழுபத்தோரு மார்க்கும் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி அறுபத்தொம்போது ஃபீமேல் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி அறுபத்தெட்டு ஃபீமேலுக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு அதுவே பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி ஐம்பத்தாறு ஃபீமேலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு எஸ்சி அருந்ததினராக இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு இதுவே எஸ்டி கேட்டகிரி அப்படியே இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து நூற்றி அறுபத்தொரு மார்க் ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏன் இது கம்மியாக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க எஸ்டி கேட்டகிரியை வந்து ஓரளவு கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் மட்டும் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து இருக்கும் இது மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபைவ் மார்க் ஃபைவ் ஃபைவ் மார்க்குள்ளே வந்து டிஃபர் ஆகலாம் அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம் அந்த மாதிரி வந்து கம்மியாகலாம் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு பத்து மார்க் வரைக்கும் கூட கம்மியாக இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து கே இது பண்ணுறாங்க எந்த இதுக்கு வந்து நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்தால் கூட நீங்கள் வந்து அந்ததினா இருந்தீங்க அப்படின்னா எஸ் அருந்ததினா வந்து நூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிடலாம் நூற்றி மார்க் அந்த மாதிரி கூட கேட்டகரிக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டைப்பிஸ்ட்டு டைபிஸ்ட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் இப்போ ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீல்டில் தான் இங்கே போக முடியும் இப்போ நீங்கள் விஓ எழுதுனா விஓக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கோ அந்த கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா தான் விக்கு வந்து போகலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் நிறைய வேக்கன்சி இருக்கும் அதனால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக ஜாப் போயிடலாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எவ்வளோ மார்க் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கிடச்சிருக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டு முடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் விஏஓவில் பார்த்தீங்கன்னா விஏஓ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சுலாம் வந்து கம்மி தான் நூற்றி எழுபதுக்கு மேலே கூட எடுக்கலாம் நூற்றி எழுபது மேலே எடுத்திங்கன்னா அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படி தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க அதாவது நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சுன்னு நினைக்கிறீங்க இது வந்து பத்து மார்க்கு ப பத்து மார்க் வந்து டிஃபர் ஆகலாம் ஏன்னா கம்மியாகவும் ஒரு டைம் ஒரு டைம் அதிகமாகவும் ஆகலாம் அதனால் நீங்கள் படிக்கும் போது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து ஒவ்வொருவையும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் இல்லைனா குரூப் டூவில் எதுலையாவது ஒரு நல்லத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வாங்க நிறைய சான்ஸ் இருக்குது இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு கரு தெரியுங்க தேங்க்யூ